இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எபிசோட் நம்பர் 3. எபிசோட் நம்பர் 1 & 2 பார்த்திங்கன்னா கமெண்டில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தான் கதை புரியும். பட் ஷார்ட்டாக சொல்கிறேனே, டீம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியை கூப்பிட்டு ரோட் ட்ரிப் போயிட்டுருக்கான். அப்போது ஒரு மரம் ரோட்டில் கிடக்குது, சரி சுற்றி போகலான்னு சொல்லிட்டு அவன் பண்ண பெரிய தப்பே அதுதான். பட் ஒன்றும் பண்ண முடியாது, மரத்தை பார்த்தாலே லைஃப் மருங்கிறது தான் விதி. ஒரு டவுனுக்குள்ளே வராங்க. இந்த டவுனுக்குள்ளே ஒரு டைம் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா என்ன தான் டவுன் விட்டு வெளில போகணும்னு நினச்சாலும் முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த டவுனில் 6 மணிக்கு மேலே மான்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஆளுங்க வர்றாங்க. பார்க்க மனுஷங்களாட்டியே இருப்பாங்க, ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா மான்ஸ்டராக மாதிரி ஆளுகள் எல்லாம் கொள்வாங்க. இதுதான் இதோட ஒன்லைன். நீங்கள் இருந்தாலும் 1, 2 பார்த்துட்டு 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, 3வது எபிசோடில் என்னாச்சுன்னு பார்க்கலாம். 3வது எபிசோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட ஃபேமிலி வந்து அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்கல்ல ஆக்சிடென்ட்லேருந்து, அவங்க காலனி ஹவுஸில் தங்கிட்டு இருக்காங்க. அதில் தபிதாக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த முந்தின நாளில் அந்த இன்சிடென்ட்டே திருப்பி திருப்பி கனவாக வந்துட்டுருக்கு. இவங்க கார் ஆக்சிடென்ட்டுக்கு காரணமாக இருந்தால் இன்னொரு கார் இருக்குல்ல, அதுலேருந்து ஜேலுன்னு ஒருத்தன் கூப்பிட்டு வந்து கட்டி வச்சுருப்பாங்கள, சரியான மப்பா இருப்பானை குடிச்சு அவன் பார்த்திங்கன்னா போதையெல்லாம் தெரிஞ்சு எழுந்திரிச்சிட்றான். எந்திரிச்சுன்னா கற்று கத்துன்னு கத்துறான் அவனை கட்டி வச்சுருக்கிறத பார்த்தோன்னே. அப்போ டோனா அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு அமைதி அமைதி ஒரு நிமிஷம் இரு, என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல தொடங்குறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவை காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வெளியில் வந்து விண்டோவை ரிமூவ் பண்ணி வெளியில் பார்த்தா அவன் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு உட்டால் செய்யப்பட்ட ஒரு கூண்டு இருக்குது. அதையே சோகமாக பார்த்துட்ருக்கான், எதுக்காக பார்க்குறான்னு தெரியல. ஸோ இதோட எபிசோட் நம்பர் 3 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டீவ் தங்கியிருக்கிறதே பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா மேகனோட அப்பாவை அடைச்சி வச்சுருக்காங்க போல். அந்த மேகன்கிறது அந்த குட்டி பொண்ணும் அவங்க அம்மாவும் செத்துருவாங்கள்ல ஃபஸ்ட் எடுத்தான ஓப்பனிங் சீனில், விண்டோவை ஓப்பன் பண்ணி அவங்க அப்பா வீட்டுக்கு வராமல் சரக்கடுத்து படுத்துருப்பாங்கள, அவனை தான் போலீஸ் ஸ்டேஷனில் அடைச்சி வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட போகிறான், போயிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி நைட்டு என்ன நடக்குதோ அது எனக்கும் உனக்கும் பர்சனல்னால இல்லை, அது அதோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறான். என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. உடனே அவன் எந்திரிச்சு சொல்லலாம், ஆக்சுவலாக நான் வந்து ஒரு நல்ல அப்பாவே இல்லை தெரியுமா, என் ஒய்ஃபு கூடி உன்னை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீ இங்கே இருக்க எல்லா மக்களையும் நல்லா பார்த்துக்கிற, நான் என் குடும்பத்தும் கூடி நல்லா பார்க்கல, எனக்கு இன்றைக்கி என்ன நடந்தாலும் அதுக்கு நான் டிசர்வான ஆள் தான், அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறான். இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த ஜேடுக்கிட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாங்க. டோனா உளுந்து உளுந்து சிரிக்கிறான், என் ஃப்ரெண்டு தானே அவன் தானே இதெல்லாம் பண்ணா அப்படின்ட்டு, அவனுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும், பரவாயில்ல நீங்கள்லாம் வாங்கின அமௌண்ட்டுக்கு மேலே நல்லாவே நடிக்கிறீங்க, நான் கூட ஒரு நிமிஷம் நம்பிட்டேன், இப்போ தான் புரியுது இதெல்லாம் இப்படி இந்த பசர்லாம் சால்வ் பண்ணணும்ல, சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்னை வெளியில் விடுவீங்க அப்படி தானே. பின்னாடி நிற்கிற எலிசை பார்த்து சும்மா சொல்லக்கூடாது தம்பி, நீ ரொம்பவே நல்லா நடிக்கிற, சரி இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் வெளில போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்க்குறான். வெளில வந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணு சைக்கிளில் போயிட்டுருக்கா, இங்கே ஸ்கூட்டர் கிட்டலாம் ஒன்றும் இல்லையா, சைக்கிள் தானே, இதை வச்சு தான் பஸ்ஸில் சால்வ் பண்ணுமா, சரி முடிஞ்ச அளவு சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சைக்கிளை வாங்கிட்டு போயிடுறான். இவன் இன்னுமே இதெல்லாம் வந்து இவங்க ட்ராமா பண்ணுறாங்க, பஸ்ஸர் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு இவன் ஃப்ரெண்டு ஏற்பாடு பண்ணது அப்படின்னு நினச்சிட்ருக்கான். இங்கே காலனி ஹவுஸை காட்டுறாங்க. ஈத்தன் பெட்டில் படுத்துட்ருக்கான், இன்னுமே அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பையன் ஈத்தனை பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக அப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க, இப்படிலாம் இருக்குது இப்போ வரவாளியா அவனுக்கு அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸு தான்மா பைஜாமா ஒரே அரி அரின்னு அரிக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு, சரி ஓகே உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், இங்கே என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு மேனேஜ் பண்ணு சரி அப்படின்னாம்மா, இது எத்தனை நாள் இங்கே ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்ச நாள் தாங்கண்ணா நம்ம போயிடுவோம் சீக்கிரமே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே வர ஜூலியம்மா, ட்ரெஸ்ஸு வேணுமா, எப்போம்மா போய் அந்த வண்டி ஆர்வி வண்டியிலேருந்து எட்டு வர போகிறீங்க, என் ட்ரெஸ்ஸு வேறு யாருமே தொடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லுவாள் ஜூலி. அவளுக்கு வந்து அவள் ட்ரெஸ்ஸு அவள் பொருளையும் மித்தவங்க தொடரதே பிடிக்காது, அதெல்லாம் கவலைப்படாதரி இன்னைக்கு போய் எட்டு வந்துடலாம் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, சேர்றா நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்து வரேன் அப்படின்னாம்மா, நான் வெளில போகணும் வெளில போய் விளாட்றணும் அப்படிங்கிறான். சரி ஒரு 2-3 நாள் ரெஸ்ட்டு அப்புறம் வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அங்கேருந்து அவன் திரும்பி பார்த்தா அந்த வெள்ளை ட்ரெஸ் இவனையே பார்த்துட்ருக்கான். இவன் டாட்டா காட்டான், திருப்பி அவனும் டாட்டா காமிச்சிட்ருக்கான். இவன் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த பையன் தெரியிறான். அட் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா டைனர் காட்டுறாங்க, ரெஸ்டாரண்டாட்ட ஒரு இடம். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இயற்கை எல்லாத்துக்குமே சாப்பாடு செய்கிற இடம். இந்த இடத்த பார்த்துக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம கென்னியோட அம்மா. அவங்க ஹஸ்பண்டு நேற்றுக்கிட்டே இருந்திருக்காரு, பட் அவங்க வந்து இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க. கென்னி சொல்கிறாம்மா இன்றைக்கி நீங்கள் வரணும்னு இல்லை, ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு, எனக்கு நிறையா வேலை இருக்குது, என்னை தொந்தரவு பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டு இறந்ததும் கூடி அவங்க பொருட்படுத்தலைன்னு இல்லை, அதை காட்டு வெளிப்படுத்தாமல் வேலை செஞ்சிட்ருக்கிறது கென்னினால் தாங்க முடியல. அங்கே ஒரு கிளாஸ் உடஞ்சி கீழே விழுந்திருக்கும், அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது கை கிழிச்சிடும். கரெக்டாக அப்போ அங்கே பார்த்து சாரா வரா அடி பாவி, அவங்க அப்பா சாவுக்கு காரணமே இவ தான், எதுவும் நடக்காத மாதிரி இங்கே வந்துடுறா. இவ பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் இவங்களுக்கு ஹெல்ப்பராக இருக்கா போல், நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச கண்ணாடியெல்லாம் எதுவும் நடக்காத மாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. இங்கே இந்த விக்டர் காட்டுறாங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங்க்கும் மரத்துக்கும் நடுவில் இருக்கிற ஸ்டெப்ஸ் அளந்துட்டுருக்கான். அவனுக்கு என்ன டவுட் அப்படின்னா அந்த மரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது போல். ஸோ அதை அளந்துட்டுருக்கான்.
நம்ம ஜூலி வந்து ரொம்ப கோபமாக சோகமாக நின்றுட்டுருக்கா வெளியில். அப்போ அங்கே வர ஃபாத்திமா வந்துட்டு என்னாச்சு ஏன் இப்படி நின்றுருக்க அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நின்றுருக்கா, இங்கே வா என் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவ கூட பேச்சு கொடுக்குறான். இந்த ஃபாத்திமாங்கிற நல்லவ தான், ஜூலியை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறா. இப்போ காலனி ஹவுஸை காட்டுறாங்க. டீம் பார்த்தீங்கன்னா போய் அவங்க போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் அந்த ஆர்வியிலே இருந்திருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறான். ட்ரெஸ் மட்டும் எடுக்காமல் கூட ஈத்தனோட ஸ்டோரி புக்கெல்லாம் இருக்கும், அதையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஈத்தன் வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக தபிதாவும் டிம்மும் சேர்ந்து அவங்க கூட விளாண்டுட்டுருக்காங்க. ஜூலி அங்கே வந்துட்டு நானும் கூட விளாட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு என்னம்மா நீ இல்லாமல் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கூட விளாண்டுட்டுருக்கும்போது கரெக்டாக அங்கே டோனா வந்தாரா. வந்துட்டு ஃபாதர் வந்திருக்காரு, சூசிங் செரமனி பற்றி உங்கள்கிட்ட சொல்லணுமாமா அப்படின்னு. சூசிங் செரமனியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நாலு பேர் உட்காந்துட்ருக்காங்க, ஃபாதர், டிம், தபிதா, ஜூலி இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறான், இங்கே சூசிங் செரமனின்னு ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்று காலனி ஹவுஸில் வாழலாம் இல்லைனா டவுனில் வாழலாம். டவுன்லனா இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கும், ஸோ நீங்கள் எந்த வீடு வேணுமோ அதை பார்த்து வாழ்ந்துக்கலாம். நீங்கள் என் கூட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ வீட்டை காட்டுவேன். இப்போ டீம் நானும் என் ஒய்ஃபு வரோம் அப்படின்னு ஒன்று ஜூலி சொல்கிறான். நானும் வரேன் வீட்டை பார்க்குறதுக்கு தானே அப்படின்னா, இல்லைடா இங்கே வந்து இவன் இருக்கான்ல எய்த்தன், அவங்க கூட நீ இருக்கணும், டோனா பார்த்துக்குவாங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது, நீ பார்க்கணும் அப்படின்னு அவளுக்கு கோவம் வந்துடுது. இதுக்கு கூட என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடறா. அப்போ தபிதா ஃபாதர்கிட்ட சொல்கிறா, எப்படியும் நாங்கள் வந்து டவுன் தான் சூஸ் பண்ண போகிறோம், தனியாக இருக்க வீட்டை தான் சூஸ் பண்ண போகிறோம், அப்போது நாங்கள் அந்த சூசிங் செரமனி கலந்துக்கணுமானு. ஆமாம்மா நம்ம வீட்டை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் சூசிங் செரமனியில் நீங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் வீட்டை பார்க்க அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இங்கே டைனரை காட்டுறாங்க. இங்கே இந்த ஜேடு வந்துடுறான், உள்ளே வந்தவன் எல்லோரும் சாப்பிடலாம் நின்றுட்டுருக்காங்க. பரவாயில்லையே என் ஃப்ரெண்டு இத்தனை பேர்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கானா, சரியான மப்பில் இருந்தனாலும் பசி தாங்க முடியல எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் லைனில் நிற்கிறாங்க. அவன் வாட்டுக்கு தட்டு எடுத்துகிட்டு முன்னாடி போவான் பாருங்கள். கென்னியோட அம்மா மண்டையிலேயே ஒரு அடி அடிச்சு போ போய் லைனில் நில் அப்படின்னு சொன்னேன் பின்னாடி போயிடறான். என்னடா இது, என்னக்காக தான் இவ்வளோ பேர் இவ்வளோ நடிக்கிறீங்க, என்ன சாப்பிடும் கூட இவ்வளோ மாட்டேங்கிறீங்களா, என் ஃப்ரெண்டு வரட்டும் அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடறான். கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா சாரா இருக்காள், அவளோட பிரதர் வரான். வந்துட்டு சாரா இங்கே ஒர்க்குக்கு வந்திருக்கிறத பார்த்து, ஏ என்னடி பண்ணிகிட்ருக்கீங்க நேற்றுக்கு உன்னால தான் அப்படின்னா, ஏ அதை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம், இல்லை இன்றைக்கி நான் லீவ் போட்டேன் அப்படின்னா இவங்களுக்கு டவுட் வரும், எப்பவும் வரவே ஏன் இன்றைக்கி வரல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும், ஸோ அதனால தான் நான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன்டா, நீ போ இங்கேருந்து தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி தம்பி அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டாரா. இங்கே ஃபாதர், டீம், தபிதா மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஃபாதர் சொல்கிறான், இங்கே ஒன்றே ஒன்று தான், நைட் ஆச்சு அப்படின்னா ஜன்னலை திறக்கவும் கூடாது கதவையும் திறக்கக்கூடாது, அந்த தாயத்தை வந்து மேலே தொங்கிட்டு இருக்கணும், இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா. எங்களாட்ட தான் இங்கே இருக்க எல்லா மக்களும் வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்னா இவங்க எப்படி நார்மலாக வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னா, வேறு என்ன பண்ணேன், உங்களுக்கு வேறு எந்த சோர்ஸும் இல்லை வேறு எந்த வழியும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இருக்கிற வழியை தான் தேர்ந்தெடுத்து தேரணும். ஸோ இங்கே இருக்கிறவங்கலாம் ஃபஸ்ட்டு உங்களாட்ட தான் கன்ஃபியூஷனாகவும் விரக்தியாகவும் தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி முடிஞ்ச அளவு நம்ம போராடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட நார்மலாக வாழ தொடங்கிட்டாங்க. நீங்களும் அப்படியே இருங்க, இப்போ நீங்கள் வீட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களா, ஸோ தயவு செஞ்சு விண்டோவை வந்து ஆணி வச்சு அடிச்சிடணும், விண்டோவை திறக்கவே கூடாது அப்படின்னு. ஆணி வச்சு அடிக்கணுமா ஏன் அப்படின்னா அந்த மான்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களை தான் ஈஸியாக ஏமாற்றி உள்ளே வந்துடும், ஸோ எல்லா விண்டாவையும் கம்பல்சரி நீங்கள் ஆணி அடித்து பூட்டி வச்சுருக்கணும், இது வந்து உங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியாக டவுன் இருக்கும், அதுதான் அந்த ஸ்டீவ் பாப்பான் தெரியுமா ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு பெட்டி வச்சுருக்கோம்ல அந்த பெட்டி, அதை காமிச்சிட்டும் கேட்குறான், என்ன பெட்டி அது அப்படின்னு. அதா நாங்கள் அதை பெட்டின்னு மட்டும்தான் கூப்பிடுவோம், இப்போ வரைக்கும் இந்த ஊரில் இருக்க ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் அது மட்டும்தான், இங்கே இருக்கிற ஜென்ஸோ இல்லை மித்தவங்களோ மித்தவங்களோட சாவுக்கு காரணமாயிட்டாங்க அப்படின்னா அந்த பெட்டிக்குள்ளே நம்ம அவங்கள ஒரு நைட்டு ஃபுல்லாக போட்டு வைப்போம் அப்படின்னு. ஓ அப்படியா, அதில் தான் தாயத்து இருக்குமே, அப்போ எதுக்கு போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அங்கே தான் ட்விஸ்ட்டே, அதுக்குள்ளே வந்து தாயத்து இருக்காது, பெட்டிக்குள்ளே வந்து பனிஷ்மெண்ட்டுக்காக போட்டு வைப்போம் அப்படின்னு. தாயத்து இல்லாமல் பெட்டிக்குள்ளே போட்டு வச்சா மரணம் தானே, ஸோ வந்து யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள அந்த பெட்டிக்குள்ளே போட்டுருவாங்க. அப்போ தபிதா கேட்குறா, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இப்படி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம் மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான், இதுதான் ஃபஸ்ட் டைம், இன்றைக்கி நைட்டு தான் போட போகிறோம் அப்படின்னு. அப்படியே பேசிட்டு அவங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவன் கேட்குறான், என்ன இந்த வீட்டில் ஆல்ரெடி ஆளுக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆளுங்க இருக்கிற மாதிரி இல்லை இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு போகிறான். இது வேறு யாரும் வீடு இல்லை, மேகனும் அவங்க அம்மாவும் இறந்தாங்கல்ல அந்த வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். இந்த குட்டி பொண்ணை ஏமாற்றி அது உள்ளே வந்துட்டுருக்கு, ஸோ அந்த குட்டி பொண்ணையும் அவங்க அம்மாவையும் இங்கே தான் கொண்டு போட்டாங்கன்னு. வீடு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, அந்த ரூம் ஃபுல்லாக அதை பார்த்தோன்னா தபிதா மேலேருந்து டப டபுன்னு ஓடி வந்துட்டு கீழே வந்துடுறா. பின்னாடியே டீம் துரத்திட்டு வரான், ஏன் நில்லு எங்கே போகிறேன் அப்படின்னா, ஏங்க என்னங்க நீங்கள் இப்போ தான் ஒரு குழந்தையும் அவங்க அம்மாவும் இறந்துருக்காங்க, இந்த வீட்டை நம்ம இருக்கலாம்னு சொல்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைடி, அவங்க பார்த்தீங்கன்னா விண்டோவை திறந்துட்டாங்க, நம்ம விண்டோவை தரக்கூடாது, எனக்கு புரியுது, பட் உங்களை எல்லாம் அந்த மாஸ்டர்கிட்டருந்து காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இருக்கேன், இங்கே இருக்க ரூல்ஸை மீறாத வரைக்கும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது அப்படின்னு தபிதான் ஓகே இந்த வீட்டில் இருக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வரா.
ஸ்டீவ் பார்த்திங்கன்னா மேகனோட அப்பாவை கூப்பிட்டு காட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னார்ல, அது என்னென்னு பார்த்தா அந்த மேகன் எப்போ பார்த்தாலும் ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பாள்ல, அவள் காட்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஊஞ்சல் கட்டி வச்சுருக்கா, அங்கே விளையாடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும், அந்த ஊஞ்சல்கிட்ட வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் தனியாக இருக்கணும், என்ன தனியாக விட்றீங்களா அப்படின்னா ஸ்டீவ் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுருக்கான். காலனி ஹவுஸை காட்டுறாங்க. எலிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈத்தனுக்கு நடக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கான். இதை உட்காந்து பார்த்துட்ருக்க ஜூலி ஃபாத்திமாட்ட, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு, எதுக்காக பண்ணுறோமா, இதுதான் நாங்கள் நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஈத்தனுக்கு அந்த ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே நடக்க முடியுதான்னு சொல்லி எலிஸ் செக் பண்ணிகிட்ருக்கான். இங்கே டைனரை காட்டுறாங்க. கென்னிக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து ஜேடு சாப்பிட்ருக்கான். சாப்பிட்ருக்கான் சொல்கிறான், பரவாயில்ல இந்த கேமுக்கு நல்லா இருக்குது, நல்லா செலவு பண்ணி பண்ணியிருக்கான் போல், இது எப்படி ரெகுலராகவா நிறைய பேர் வந்து அந்த மாதிரிலாம் கேம் விளையாடுவீங்களா அப்படின்னு. கென்னி வந்து உங்ககிட்ட யாருமே எதுவுமே சொல்லி அப்படின்னா, சொன்னாங்களே அந்த டோனர் இருக்காங்கல்ல காலனி ஹவுஸ் இன்சார்ஜர், நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க சொன்னாங்க என்கிட்ட இங்கே மான்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு, 6 மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாதுன்னு, இந்த ஊரை விட்டு இனிமேல் நம்மளால் வெளியில் போக முடியாதுன்னு என்னெல்லாம் சொல்கிறீங்க, பரவாயில்ல நான் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, அப்புறம் நான் சாப்பிட்டு முடித்தோடனே நீயா க்ளூ கொடுப்பேன் நான் அப்படின்னா, என்ன க்ளூ அப்படின்னா இந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணுறதுக்கு நான் அடுத்தது எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படின்னு. கென்னி இது என்னடா இன்னுமா இதை கேம் நினச்சிட்டு இருக்கான்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கும்போது, சரி விடு அதெல்லாம் நானே கண்டுபிடிக்கிறேன், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்ன இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீ என்ன போலீஸா அப்படின்னு சொல்லி இவன் பார்த்தீங்கன்னா இன்னும் இதை காமெடியாகவும் ஏதோ ஒரு பஸ்ஸிலும் அதை இவன் சால்வ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். சரி ஓகே பார்ப்போம் அடுத்த பஸ்ஸில் எங்கே கிடைக்குன்னு சொல்லி தேர்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கே கரெக்டாக கிறிஸ்டி வரா அந்த நர்ஸு வந்துட்டு கென்னிட்டு என்னாச்சு அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை இவன் இன்னும் இதை கேமாகவே நினச்சிட்ருக்கான். அப்புறம் அம்மா ஓகேவா அப்படின்னு கேட்டால், ஓகே அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் இருக்கிறதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ண நம்ம இதை பண்ணி அதை யோசிக்காமல் தவிர்க்கணும்ல, அதுக்காக தான் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. பேசிகிட்டே இருந்தவன் அப்படியே கிறிஸ்டியோட கையை பிடிச்சிருக்கான். ஸோ கென்னிக்கு வந்து கிறிஸ்டியை பிடிச்சிருக்க போல. இந்த சைடு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குட்டி போய் ஈத்தனை காட்டுறாங்க. நடக்கிறக்கு அந்த ஸ்டிக்கு கிடச்சோன்னு அப்படியே நடந்து காலனி ஹவுஸுக்கு பின்னாடி வந்தால் விக்டர் அங்கே நின்றுட்டுருக்கான். அப்படியே நடந்து போய் மரத்து பக்கத்தில் ஏதோ எண்ணிட்டுருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா, ஏய் நீ முதல்ல உள்ளே போங்கிட்டே எதுவும் பேசாத, நீ பேசினே அப்படின்னா யாராவது பார்த்தா உன்னை திட்டுவாங்க அப்படின்னா, என்ன திட்டுவாங்களா என்னெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க சொல்லு அப்படின்னா, மரம் நகர்ந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, மரம் நகர்ந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் இங்கே நடக்குமா அப்படின்னா, தெரியல அதுக்காக தான் செக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஏய் இங்கே ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்ட பையனை பார்த்தேன், அவன் காலனி ஹவுஸுக்குள்ளே வரல ஆனால் வெளியிலேயே சுற்றிட்டுருக்கான், நீ அவனை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே, அவன் வீடு எங்கே இருக்குது அவனை நான் போய் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே அவன் ஸ்டன்னாயிரான் விக்டர், இவ்வளோ நேரம் இவனை அவாய்ட் பண்ணவன், என்ன சொல்கிறேன் அந்த ஒயிட் ட்ரெஸ் பையனை நீ பார்த்தேன் அப்படின்னா, ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னு, சரி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு அட் டைம் அந்த பையனை பார்த்தேன் அப்படின்னா நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் ஜூலி வந்துடுறா, கூப்பிட்றா டே இங்கே வாடா ஈத்தன் என்னடா பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை விக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா, அவனை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கான்ல அவங்ககிட்டலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால், வித்தியாசமாலாம் இல்லையே மரம் நகர்ந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்கான் அவ்வளோதான் அப்படின்னா, சூப்பர் இது வந்து வித்தியாசமான விஷயம் இல்லையா, இனிமேல் அவங்ககிட்ட நீ பேசக்கூடாது, அம்மா உன்னை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க உள்ளே போ அப்படின்னு சொல்லி அவனை திட்டி உள்ளே அமுச்சு வச்சிட்றா. இப்போ ஜேட காட்டுறாங்க, அவன் சைக்கிளில் வந்துட்டுருக்கவன், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குது அண்டர் கிரவுண்டுக்கு போகிற மாதிரி, ஏய் பரவாயில்லையே செட்டப்லாம் வேறு லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லி சைக்கிளை கீழே போட்டு அதுக்குள்ளே போகிறான். உள்ளே போனால் இன்னொரு டோர் இருக்குது, அந்த டோரை ஓப்பன் பண்ணுவான் பாருங்கள், ஒரு ஆள் பாறை ஏறி செத்து கிடக்கிறான் அப்படின்னு நசுங்கி, அது மட்டும் இல்லாமல் டக்குனு இவனை பார்த்து கத்துவான் பாருங்கள் அந்த ஆள் ரத்தத்தோட, அவ்வளோதான் திரிகடிச்சு பின்னாடி விழுந்துருவான். கீழே விழுந்தவன் சீலிங்கை பார்த்தான் அப்படின்னா அவ்வளோ நேரம் இல்லாமல் அப்போது ஒரு லோகோ க்ரியேட் ஆகும் ரெட் கலரில் ஆட்டோமேட்டிக்காக, அந்த லோகோவை இப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டு மறுபடியும் அந்த செத்துக்கு அந்த ஆளை பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அந்த ஆளும் இருக்க மாட்டான், அங்கே பாறையும் இருக்காது, பரவாயில்லடா வேறு லெவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சிரிச்சுட்டு கிளம்பி வெளியில் வந்துடுறான். இவன் இன்னுமே அவன் ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சி சுற்றிட்டுருக்கான். டிவியை காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சாட்ட ஒரு வீட்டை வச்சுருப்பாங்க, அங்கே தான் ஃபாதர் இருக்கார், அவர்கிட்ட வந்திருக்கான். உடனே அவன் ஃபாதர் சொல்கிறான், இங்கெல்லாம் நீ வரமாட்டியே என்ன ஐசியமாக இங்கே வந்திருக்க அப்படின்னா, எனக்கு புரியுது இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டது நான் தான், ஆனால் நேற்றுக்கு நைட்டு தான் அவனோட பொண்ணையும் அவனோட ஒய்ஃபையும் இழந்திருக்கான், அப்பேற்பட்ட ஒருத்தனை போய் நம்ம அந்த பெட்டிக்குள்ளே போட்டு அடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசில் விருப்பமே இல்லை, ஸோ அது பண்ண வேண்டாங்கிற முடிவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் சொல்கிறான். அதுக்கு அந்த ஃபாதர் சொல்கிறான், அப்படியா அப்போ என்ன பண்ணலான்ட்டுருக்க, இப்படி வந்து அவனோட அலட்சியத்தினால பொண்ணையும் ஒய்ஃபையால் அந்த ஒருத்தனை சும்மா விடுறதா, உனக்கு ஒன்றும் புரியல இந்த ஒரு 4 மாதமாக எதுவும் நடக்காமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நீ தான், நீ போட்ட இந்த ரூல்ஸ் எல்லாம் தான் இந்த ஊரை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக நடத்திட்டுருக்கு, ஸோ இப்போ நீ ஒருத்தனை ஃப்ரீயாக விட்ட அப்படின்னா நீ போட்ட ரூல்ஸே நீ யாருமே கேட்க மாட்டாங்க, அதோடய விளைவு நிறைய பேர் மாறினவங்க நடக்கும், ஸோ இதை நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்கிறான் ஃபாதர்.
அதுக்கு ஸ்டீவ் சொல்கிறான், ஆக்சுவலாக நீ தான் என் சைட்லேருந்து பேசணும், அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லணும், ஆனால் நீயே சொல்கிற அவனை அதில் போடணும் அப்படிங்கிறான். எனக்கும் அவனுக்கு என்ன பர்சனல் பகையா, எனக்கும் அவனுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்புனால ரெண்டு உயிர் போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா மக்கள் பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறத எதையுமே கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம இதை பண்ணியே தீரணும், நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், இதில் மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஸ்டீவுக்கும் வந்துடுது, அங்கேருந்து கிளம்பி அந்த பெட்டிக்குள்ளே வரான், வந்து உட்காந்துட்டு கற்று கற்றுன்னு கத்துறான் கோவத்தில். மறுபடியும் கிளம்பி ஸ்டேஷன் வந்துடுறான், வந்துட்டு அவனை பார்த்து சொல்கிறான், இங்கே பாரு நான் உனக்கு வந்து இந்த தாயத்தை தரேன், அந்த பெட்டிக்குள்ளே இந்த தாயத்தை வச்சிங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து உன்னை எதுவும் பண்ணாது, ஸோ நீ எப்படியாவது உயிர் பழச்சிக்கோ, எனக்கு இது விருப்பமே இல்லை, இது நான் பண்ணக்கூடாது, இருந்தாலும் உனக்கு அந்த தாயத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயத்தை அவங்ககிட்ட கொடுக்குறான். அதுக்கு அவன் திருப்பி கேட்குறான், சரி காலையில் மக்கள் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு. அதுக்கு ஸ்டீவ்கிட்டே பதில் இல்லை, ஒன்றும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடறான். இப்போ பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்க மக்களும் காலனியில் இருக்க மக்களும் எல்லோரும் ஒரு இடத்துல ஒன்று கூடியிருக்காங்க. அங்கே ஃபாதர் நடுவில் நின்று பேசிகிட்டு இருக்கான், அங்கே நிறையா கல்லும் பூவும் வச்சுருக்கு. கல்லை சூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லேயும், பூவை சூஸ் பண்ணுறவங்க காலனி ஹவுஸ்லேயும் வாழணும், இது யார் இந்த ஊருக்கு புதுசாக வந்தாலும் அதை சூஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் அவங்க இருக்காங்க. ஃபாதர் வந்து இது எல்லாத்தையும் மற்ற எல்லாத்திட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். ஸோ இது ஒவ்வொருத்தங்களோட சாய்ஸு, அவங்களே சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இந்த ஸ்டீவ், ஒரு நிமிஷம் சாரி நான் இடையில பேசுகிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இன்றைக்கி நைட்டு நம்ம பண்ண போகிறத பற்றி தான் நான் பேசணும், அவன் இந்த தப்பு பண்ணிட்டான், அதுக்கான தண்டனை அந்த பெட்டியில் போடுறது தான் அப்படின்னு சொல்லி பேச தொடங்கும் போதே அந்த இடத்துக்கு ஃப்ராங்க் வந்துடுறான். கையில் பார்த்திங்கன்னா அந்த தாயத்து இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக வந்தவன் எல்லாத்திட்டையும் சொல்கிறான், ஆக்சுவலாக இது மொத்தமும் என்னோடய தப்பு தான், காரணம் நான் வந்து இந்த ஊரை விட்டு நம்மளால் வெளியில் போக முடியல அப்படிங்கிற டிப்ரெஷனில் குடிக்காமல் இருந்திருக்கணும், அதனோட பலன் என்னோடய மனைவியும் என்னோடய குழந்தையும் நான் இழந்துட்டேன், எனக்கு புரியுது இந்த ஊரில் ரூல்ஸு சட்டம் கேட்டும் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒன்று தான், நான் இதை வேண்டான்னு சொல்லலாம் வரல, இப்போ புரிஞ்சுக்கோ ஸ்டீவ் அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் பக்கத்தில் போயிட்டு, எனக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான் இப்போ இருக்குது, என் குழந்தையும் என் ஒய்ஃபையும் நான் மீட் பண்ணணும் அப்படின்னா இந்த பெட்டிக்குள்ளே நான் போக வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்லி இவன் பேசிகிட்டு இருக்கான். எல்லாம் சோகமாகறாங்க, ஏன் அப்படின்னா ஒருத்தன் வாண்டடாக வந்து சாகரன்னு சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தா ஒருத்தன் கைதட்டி சிரி சிரின்னு சிரிக்கிறான், எல்லாம் கோபம் திரும்பி பார்த்தா இந்த ஜெயில், அவன் சொல்கிறான் நல்லா இருக்கே இந்த ட்ராமாவில் ஸ்கிரிப்டில் சோகம்லாம் சென்டிமெண்டலாக இருக்கா, எப்படி குழந்தை இறந்துருச்சு, ஸோ அதை பார்க்க நான் போகணும், நான் சாகிறேன், நல்லா இருக்கேன்னு சொல்லி சிரிக்கிறான். ஸ்டீவுக்கு வரும் பாருங்க கோபம், இவன் நிலைமை தெரியாமல் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போய் ஜெயிலோட கையை முறுக்கி ஸ்ட்ரெயிட்டாக தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு, இல்லை கல்லாக பூவா உனக்கு எது வேணும் அப்படின்னா கல்லை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்லை சூஸ் பண்ணுறான். சூஸ் பண்ண தப தவன்னு இழுத்துட்டு போயிட்டு இங்கேருந்து நீ இப்போ கிளம்புற அப்படின்னு சொல்லி தள்ளி விடும்போது கரெக்டாக அங்கே கெனி வந்தான். ஜெயிடு சொல்கிறான், போதும் இந்த பஸ்ஸுலேயே கேம் இதெல்லாம் போதும், ஏமலையே கை விஷ்டியில் உங்களையெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, நான் எப்பேற்பட்ட பணக்காரன் உங்கள் யாருக்கும் தெரியாது, நீங்கள் எல்லாம் நடிக்கிறவங்க தானே இருங்க, உங்களையெல்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கெனி ஜெயிடு ஒரு நிமிஷம் இங்கே வா உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லி அவனை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடறான். உடனே ஸ்டீவ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து போதும், இதுக்கு மேலே இதை பற்றி பெரிய கான்வர்சேஷன்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு அங்கே இருக்க கல்லையும் பூவையும் எடுத்துகிட்டு போயிட்டு டிம் ஃபேமிலிகிட்ட காட்டுறான், இதை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. டிம் சொல்கிறான், நான் கல்லை சூஸ் பண்ணுறேன், ஸோ டவுனில் வீட்டில் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு. தவிதா டென்னி அப்படின்னா நானும் என் ஹஸ்பண்டோட தான் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே குட்டி பையன் ஈத்தன்ருக்காங்கள எல்லாத்திட்டையும் கேட்பாங்க, அவங்ககிட்டையும் அப்படின்னா நானும் டவுன் தான் வீட்டில் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ ஜூலிட்ட காட்டினா இப்போ பாருங்கள் லூசுத்தனமாக அந்த பூவை சூஸ் பண்ணிவிட்டு நான் காலனி ஹவுஸில் தான் வாழ போகிறேன் அப்படின்னா தவிதா கோவம் வந்துடும், என்னடி பண்ணுற அப்படின்னா எனக்கு அப்படி தான் நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு சரியான கோவம் வந்துடும், சண்டை போகிறான். சரி ஓகே ஓகே நான் எடுத்ததை நான் மாற்றுறேன், நானும் என் பொண்ணு கூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே டீம் பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னால் இந்த ஜூலி கேட்கவே மாட்டேங்கிறா, நான் காலனி ஹவுஸில் தான் வாழ்ந்தே தீருவேன் அப்படின்னு. உடனே ஃபாதர் சொல்கிறான், இங்கே வந்து அவங்க சூஸ் பண்ணுறது தான் அவங்களோட விருப்பம், ஸோ நீங்கள் இல்லை இன்டர்ஃபியர் ஆக முடியாது, அவள் பெரிய பொண்ணு ஸோ அவளுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, அவளை விடணும் அப்படின்னு சொல்லிடுறான். தப்பிதானால் இதை ஒத்துக்கவே முடியல, அவள் சண்டை போட்டுட்ருக்கா. உடனே ஸ்டீவ் சொல்கிறான், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கால் நியூஸில் எலிஸ்னு என் பையன் இருக்கான், அவள் அவளை பார்த்துக்குவான், எதுக்கும் பயப்பட வேண்டாம், நீங்கள் டெய்லியுமே அங்கே போய்க்கலாம், நீங்கள் தூங்குறது மட்டும்தான் அவங்க வீடாக இருக்கும், ரூல்ஸும் பார்த்தீங்கன்னா கால் நியூஸுக்குள்ளே அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க, ஸோ அதுக்குள்ளே அவங்க அதை பார்த்துக்குவாங்க, டவுனுக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸை மேனேஜ் பண்ணும், ஸோ இப்பொழுதுக்கே நம்ம பிரிஞ்சு போகலாமா அப்படின்னா டிம்முக்கும் தபிதாவுக்கும் சரியான கோவம் ஜூலி மேலே, இவன் ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு ஜூலி நகர்ந்து போய் அவங்க கூட நின்றுக்கிறா ஃபாத்திமா எலிஸோட, நான் இவங்க கூடயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீட்டிங்கை கலைச்சிட்றாங்க. இங்கே ஜேடை கெண்ணி கூப்பிட்டு போனான்ல, எங்கே கூப்பிட்டு போனான்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு செத்து போயிருப்பான்ல ஹாஸ்பிட்டலில் வச்சு, இந்த சாரை வந்து கொண்டிருப்பான்ல வாயெல்லாம் கிழிச்சு, அவனோட உடம்ப பார்த்திங்கன்னா ஒரு குழியில் போட்டு வச்சுருக்கோம், இதை ஓப்பன் பண்ணிட்டு இது யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லுவான். ஃபஸ்ட்டு இவன் பார்த்துட்டு பரவாயில்லையே என் ஃப்ரெண்டாட்டையே செட்டப்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த கேமை முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் நான் இந்த கேமெல்லாம் விளாட போகிறதில்லை அப்படின்னு சொல்லி கற்றுவான்.
கத்திட்டு அப்படியே ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து பார்த்துட்டு முகத்தை பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி ஆயிரும். ஏ போதும்ப்பா இந்த கேமெல்லாம் எனக்கு பிடிக்கல, போதும் போதும்னு சொன்னவன். அவன் சொல்கிறான் கண்ணி இதெல்லாம் கேம் இல்லை உண்மைதான் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவன் ஃப்ரெண்டோட உடம்பு பக்கத்தில் வந்து கொஞ்சம் அழு அழுன்னு அழுவான் பாருங்கள். இப்போ தான் அவனுக்கு புரியுது இவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லாக அவன் கேம் நினச்சிட்டு இருந்த கேம் எதுவும் இல்லை, அவன் ஃப்ரெண்டு உண்மையிலேயே இறந்துட்டான் அப்படின்ட்டு கற்று கற்றுன்னு கத்திட்டு அழுவான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஈட்ட தொடங்கிடுச்சு. ஸோ ஃப்ராங்கை கூப்பிட்டு அந்த பெட்டிக்கிட்ட போகிறாங்க. பெட்டி ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ராங்கு உள்ளே போக சொல்கிறாங்க. ஃப்ராங்க் உள்ளே போகிறக்கு முன்னாடி ஸ்டீவிட்ட வந்துட்டு என்ன ஆனாலும் இங்கே இருக்க மக்களெல்லாம் நீ காப்பாற்றுவேன்னு சொல்லு அப்படின்னா நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு நான் சத்தியம் பண்ணு அப்படிங்கிறான். என்னால் முடிஞ்ச அளவு இங்கே இருக்க மக்கள் எல்லாம் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு அவன் ஃப்ராங்க் உள்ளே போயிடுறான். அப்படியே அந்த பெட்டியை சாத்திடுறாங்க. ஃபாதர்ஸ்ட்ட ஸ்டீவ் வருவான். ஃபாதர் ஏதோ பேசுவான் அப்படின்னு வச்சுட்டு இருந்தால் ஸ்டீவ் மேலே செம கோபம் இருக்கான். அப்படியே பேசாமல் போயிடுறான். எல்லா மக்களும் கலைஞ்சு போயிடுறாங்க. இங்கே டைனரை காட்டுறாங்க. டைனரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கென்னியோட அம்மா வீட்டுக்கு போகும்போது டைனர் டேபிளில் ஒரு ரேடியோவாட்டு ஒரு மிஷின் இருக்கும். அது எப்போ ஆன் ஆகும், அதுலேருந்து எப்போ பாட்டு வரும்னு யாருக்குமே தெரியாது. அது ஏன் நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அதை டக்குன்னு ஆன் ஆகி அப்படியே ஒரு சாங் ப்ளே ஆக தொடங்குது. இந்த சைடு டிம்மு பார்த்திங்கன்னா அவன் ஒய்ஃபு அப்புறம் ஈத்தனோட இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே ஜேடு வந்து கென்னியோட வீட்டுக்கு போயிடுறான். அவங்க அம்மா அப்படியே அவங்க அப்பாவோட ஃபோட்டோ பார்த்து அழுதுட்டு இருக்கும்போது இவர் தான் ஜேடு நம்ம கூட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி கென்னி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஜேடு அழுதுட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி மாடிக்கு போயிட்டுருக்கான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா காலனி ஹவுஸில் ஃபஸ்ட் டைம் ஜூலி வந்து இங்கே இருக்கேன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டால. ஸோ எல்லோரும் வந்து அவளை ஃபேமிலி மெம்பராட்ட பார்க்குறாங்க. ஸோ அவளை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டீவை காட்டுறாங்க. அவன் ஸ்டேஷனில் இருக்கான். அவனுக்கு தாங்க முடியல இப்படி ஒரு டிசைன் எடுத்துட்டோமே அப்படின்ட்டு. சரி விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு சொல்லி பயந்துகிட்டே போய் ஓப்பன் பண்ணுறான். இந்த சைடு பெட்டிக்கு வெளியில் நிறையா மான்ஸ்டர்ஸ் சுற்றி வந்து நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்து அவனுக்கு பயம் தாங்க முடியல ஃப்ராங்குக்கு. அப்படியே கீழே உட்காடுறான் பாருங்கள். ஒரே டைமில் எல்லா மான்ஸ்டர்ஸும் அந்த பெட்டியை உடச்சிட்டு உள்ளே வராங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடிக்கிறாங்க. சாரானால் இனி எத்தனை அப்பாவி அநியாயத்துக்கு இறந்து போகிறாங்க அப்படின்னும், சாரா இப்படி பண்ணான்னு தெரிஞ்சு அப்படின்னா ஸ்டீவ் என்ன முடிவு எடுப்பான் அப்படிங்கிறதையும், அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பையன் எதுக்காக நம்ம குட்டி பையன் ஈத்தன் கண்ணுக்கு தெரிஞ்சான் அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த எபிசோடு மறக்காமல் பாருங்கள். ஒவ்வொரு எபிசோடுமே வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்ததுலேயே ஒரு நல்ல வெப்சீரிஸ்ன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. முடிஞ்ச அளவு இந்த வெப்சீரிஸை நான் சீக்கிரமே முடிக்க ட்ரை பண்ணுறேன். டெய்லி ஒன்று அப்லோட் பண்ணலான்ட்டு இருந்தேன். இப்போ என்னோடய டைமுக்கு தகுந்தாப்பில் மேக்ஸிமம் எபிசோடை அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.